வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி இலை புதினால சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கங்க, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஆஞ்சி கழுவி வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ புதினாலையும் கொத்தமல்லி இலையும் நம்ம கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இடத்துல வச்சாச்சுங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வந்து கீரையை வதக்கிடுங்க. புதினா கொத்தமல்லி எல்லாம் விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சட்னி தாளித்து சாப்பிட்டுக்கணுங்க, ரொம்ப நல்லது. புதினா வந்து ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப நல்லது, கொத்தமல்லி எல்லாம் வந்து பித்தத்துக்கு நல்லது. நல்லா அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க. இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 20 ரூபாய்க்கு எவ்வளோனா கிடச்சிருக்கு பாருங்கள். 10 ரூபாய்க்கு 3 கட்டு விற்கிறாங்க. நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்காண்டாம். இங்கே 2 நாளைக்கு வச்சுருக்காது தான் நல்லா வதக்குங்க. உடனே சாப்பிடுதா இருந்தால் இட்லிக்கு லேசாக வதக்கினா போதும். நம்ம உடனே அரைச்சி உடனே சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 2 நாளைக்கு வச்சுருக்கா இருந்தால் நல்லா வதக்கிடணுங்க. கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட போடக்கூடிய பொருளெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது தேவையான பொருள்கள் போட்டுக்கலாம். 4 மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் தேங்காய். இங்கே பொரிகடல வேணால் பொரிகடல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வேணால் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க. நம்ம இது தாளசம் பண்ணிடலாம். இப்போ தாளசத்துக்கு கடையில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 வரமிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளசம் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம சட்னி வந்து அதில் ஆட் பண்ணிடணும். சட்னி வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சட்டி சூட்டிலே நம்ம சூடாயிரும். ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. சட்னி ரெடிங்க. மல்லித்தழை சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.